படம் வந்து ஆராய்ச்சி நல்லா அருமையாக பண்ணிக்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களுக்கு இந்த தமிழ் மக்கள் நாட்டுக்கே நல்லா சொல்லிக்கிறார். என்னென்ன காரணம் பார்த்தீங்கன்னா எயிட்ஸை பற்றி நல்லா ஒரு விழிப்புணர்வு நல்லா பண்ணிக்கிறார். படம் அருமையாக இருக்குது. அவார்டு கண்டிப்பாக இந்த படத்துக்கு அவார்டு ஆராய்ச்சி. உண்மையிலே இப்போ காலகட்டத்துக்கு அவசியமான ஒரு படம் தான் இது. இன்றைக்கி கல்ச்சருங்கிறது ரொம்ப மோசமாக சீரழிஞ்சு போயின்னு இருக்கு. அது ஸ்கூலில் படிக்கிற பசங்களாகட்டும், காலேஜில் படிக்கிற பசங்களாகட்டும், இல்லை ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பசங்களாகட்டும், இன்றைக்கி கல்ச்சரே மோசமாக இருக்குது. அப்போலாம் வந்து உலக நாடு முழுக்க வெளிநாட்டில் தான் அப்படிலாம் கலாச்சார சீரழிவுலாம் இருந்தது, மோசமான உறவு முறையெல்லாம் இருந்தது, ஆண் பெண்ணுங்கிறதே ஒரு ஒழுக்கம் இல்லாமல் இருந்தது. அப்படி ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம நாட்டிலையும் அதை விட மோசமான சிச்சுவேஷன் இருக்குது, சூழ்நிலை இருக்குது. உண்மையிலேயே இதெல்லாம் சொல்லப்படணும். இதில் ஒரு கல்வி முறை மாதிரி தான் இது. இவர் அவர் படம் எடுத்துக்கிறது ஒரு கல்வி முறை மாதிரி தான் அதை சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இது ரொம்ப அவசியமானது. கலாச்சார சீரழிவுங்கிறது ரொம்ப பரவி போய் கிடக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. உலக நாடு முழுக்க இருக்குதுன்னு பார்த்தா இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டிலேயே ரொம்ப மோசம். எச்ஐவி பற்றி பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் வெடிமுத்து அவர் வந்து ப்ரொடியூசரு, அவர் கேரக்டர் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு, காமெடி நல்லா பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டு கேரக்டர் உங்களுக்கு எது சார் பிடிச்சாங்க? ஊர் தலைவராக ஆராய்ச்சியாளர் ரெண்டு விதமான இது பண்ணியிருக்காரு. ஓகே, ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது, பேலன்ஸாக தான் போகுது, நல்லா தான் பண்ணியிருக்காரு. அதை விட வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணுறது வந்து கொஞ்சம் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது. பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வான படம். இப்போ நம்ம கோவிட் கடந்து வந்திருக்கோம், எய்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இருந்தது, அதை மறந்துட்டோம். திருப்பி அது ஞாபகத்துக்கு கொண்டு வந்து திருப்பியும் நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருக்கணுன்றது ஒரு உணர்வு இருக்குது. அவ்வளோதான். இந்த படத்துடைய நல்லாயிருக்கு. இது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படமாக இருக்குது. எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து பாடபுத்தகத்தில் சொல்லக்கூடாத விஷயங்களை கூட சொல்லியிருக்காங்க. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து படிக்கிற காலேஜ் பசங்களும் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியை சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. எய்ட்ஸ் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லா இது போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். ஆக்சுவலாக குறுகிய செலவில் ஒரு பெரிய ஒரு கருத்தை சொல்ல வந்திருக்காங்க. அவங்க சொல்ல வந்த கருத்து கொண்டு சேர்க்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. தமிழ்நாடு எடுத்து இதுக்கு அவார்டு கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பண்ணிக்கிறேன். அது ஊர் தலைவரை பண்ணதை விட ஆராய்ச்சியாளராக பண்ணது நல்லா இருக்குது. ஊர் தலைவராக பண்ணது எனக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்லை. ஆராய்ச்சியாக பண்ணது நல்லா பண்ணிக்கிறார். அவர் சொல்ல கருத்து நல்லா ஒரு இதுவாக சொல்லிக்கிறார். அவருக்கு டாக்டர் மாதிரி சொல்லிக்கிறார். அவருக்கு டாக்டருக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் டாக்டர் மாதிரி நல்லா சொல்லிக்கிறார். ஓகே, நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி லவ் எல்லாமே மிக்சிங் பண்ணி எல்லாம் படம் நல்லா தான் வந்திருக்கு. ஹீரோ ஹீரோயின் சப்போர்ட் அந்த செகண்ட் ஹீரோவும் கொஞ்சம் ஒரு லவ் வித் காமெடியாகவும் பண்ணியிருக்காரு. ஒரு நல்லா தான் பண்ணியிருக்காரு படம். ஓகே, ஓரளவு ஃபேமிலியோட இந்த படம் பார்க்கலாம். ஆ, ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா பார்க்கலாம். பட் எச்ஐவி பற்றி நல்லா கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் பண்ணியிருக்காங்க படம் அது. ஸோ நைஸ், குட், பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். தேங்க்யூ. பொது நலமாக இருக்குது. சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க, வரவேற்கத்தக்கது. அவன் எங்கள் தயாரிப்பாளர் வடிமுத்தான நல்ல படம் எடுத்திருக்காங்கன்ற ஒரு மன திருப்தி. சரி, இதில் ரெண்டு வித கேரக்டர் பண்ணியிருக்காரு, அதில் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு? ஒரு தயாரிப்பாளராக அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நடிகனாக இரு வேடத்துலேயும் அவர் ரெண்டு வித்தியாசத்தையும் விஞ்ஞானியாகவும் ஒரு ஊர் மக்கள் தலைவராகவும் காட்டியிருக்காங்க. அவருடைய ஒரு நடிப்பு நல்லாயிருக்கு. அவர் மேலும் மேலும் நிறைய திரைப்படங்களில் வர வாய்ப்பும் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நன்றி, நன்றி. வணக்கம். ஹீரோ ஹீரோயின், ஹீரோயின் நல்லா அழகாக பிடிச்சி போட்டுக்கிறாங்க. ஹீரோயின் அம்மா நல்லா அழகாக இருக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோவோட ஹீரோயின் அம்மா நல்லா இருக்கிறாங்க. படத்தோட பாடல் வெடிமுத்து காலேஜ் பசங்களுக்கு அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும், சரி பண்ணணும்னா இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். யாராவது ஒருத்தர் பொறுப்பே இருக்கணும். அதுக்கு அவர் துணிஞ்சு தன்னுடைய பணத்தை போட்டு வேறு ஒரு படம் எடுத்துக்கலாம். ஒரு ஆக்ஷன் படமோ ஒரு கிளாமர் படமோ ஏதோ ஒரு படத்தை எடுத்துருந்தால் அவருக்கு திரும்பி லாபம் வந்து சேரும், போட்ட முதல் திரும்பி வரும். ஆனால் அப்படிலாம் அவர் யோசிக்காமல் நாட்டுக்கு இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு நம்ம மக்களுக்கு நல்லது சொல்லணும், அவங்கள பாதுகாக்கணும், அவங்களுக்கு இந்த ஒழுக்கத்தை பற்றி போதிக்கணும்,
இப்போ நோய் நொடிலாம் இல்லாமல் அதுங்க நீண்ட காலம் வாழணுன்ற ஒரு அக்கறையோடு அந்த படத்தை எடுத்துருக்காரு. இந்த படம் நல்ல படம், கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், அதுவும் இளைஞர்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒன்றும் பார்த்தா பெற்றோர் கூட பார்க்கலாம், பார்த்தா தான் இந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணுன்ற முறையெல்லாம் தெரியும். அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ அழகான விஷயத்தை சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அது அதில் வந்து என்டர்டெயின்மெண்ட் சேர்த்து பாட்டு எல்லாம் பாட்டுமே நல்லாயிருக்கு, பாடலெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் வெடிமுத்து அவர்கள் மிக கடுமையாக உழைச்சி இந்த படத்தை உருவாக்கியிருக்கார். அவருக்கு இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம் ஆகணும், அனைவரையும் கவரக்கூடிய படமாக இருக்கணும், அவருக்கு போட்ட லாபம் அவருக்கு வந்து சேரணும். நன்றி, வணக்கம். இது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக, இது ஒரு அதாவது ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு விஷயமா இருக்குது, அதாவது எய்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயன்றதெல்லாம் இது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. படத்தில் ஹீரோ ஹீரோயின் அவங்க எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு என்ன இன்னொரு விஷயம்னாக்கா, என்ன நான் கேள்விப்பட்ட வரையும் சென்சார் போர்ட்லேயே வந்துட்டு ஒரு கட்டுமே அதாவது மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு படம் அப்படின்றதால எந்த ஒரு கட்டும் கொடுக்காமல் இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன். அதுக்காகவே இந்த ப்ரொடியூசருக்கும் இந்த டைரக்டருக்கு எல்லாம் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லலாம். பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். ஆமாம், நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆக மாட்டேங்குது. என்னை பொறுத்தவரையும் சின்ன பட்ஜெட்டு படம் பெரிய பட்ஜெட் படம் அப்படிலாம் கிடையாதுங்க, நல்ல படம். அது போய் ரீச் ஆக்க வேண்டிய அப்படின்றதுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் கொடுக்குற அந்த ரிவ்யூ தான் வந்துட்டு அது போய் மக்கள்கிட்ட போய் எந்த அளவுக்கு ரீச் ஆகுன்றது. அதுக்கான ப்ரொமோஷன் ஒன்று இருக்குது இல்லையா, இப்போ இருக்கிற சூழலில் வந்து ப்ரொமோஷன் ஒன்று இருக்குது. இவங்க ஒரு என்ன தான் ஒரு நல்ல படத்தை எடுத்து வச்சுருந்தாலும் அதை கொண்டு சேர்க்கறதுக்கு மவுத் டாக்னு ஒன்று இருக்குது, அதையும் மீறி சோசியல் மீடியா ப்ரொமோஷன் ஒன்று இருக்குது இல்லையா. அந்த பண்ணுற அளவுக்கு இவங்கள்ட்ட அந்த பொருளாதாரமோ இல்லை யாராவது ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விட்டாங்கன்னா ஒரு நல்ல படம் போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகுன்ற ஒரு இது. புரியல, இந்த படத்தில் இந்த கண்டென்ட்லாம் இருக்குது, இதனால இந்த நல்ல படம் நீங்கள் வந்து பாருங்கன்னு. இது ஒரு ஒரு அவேர்னஸ் படம்ன்றதால யார் வேணாலும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்களேருந்து எல்லோரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே.